أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة الفتح வெற்றி தூதரே மகத்தானதொரு வெற்றியை நாம் உம்மீது அருளியுள்ளோம் அதன் மூலம் உம்முடைய கடந்த கால பாவங்களையும் அவ்வண்ணமே எதிர்கால பாவங்களையும் கடவுள் மன்னிக்கின்றார் மேலும் உம்மீது தன்னுடைய ஆசீர்வாதங்களை பூரணப்படுத்துகின்றார் மேலும் நேரானதொரு பாதையில் உம்மை வழிநடத்துகின்றார் கூடுதலாக ஆட்டம் காணாத ஓர் ஆதரவை கொண்டு கடவுள் உமக்கு ஆதரவளிப்பார் அவர்தான் நம்பிக்கையாளர்களின் இதயங்களில் அவர்களுடைய விசுவாசத்துடன் கூடுதலாக மேலும் விசுவாசத்தை அதிகரிப்பதற்காக மன திருப்தியை அமைத்தவர் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்து பட்டாளங்களும் கடவுளுக்கே உரியவை கடவுள் எல்லாம் அறிந்தவர் ஞானம் மிகுந்தவர் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் ஆறுகள் பாயும் தோட்டங்களுக்குள் அவர் நிச்சயமாக நுழைய அனுமதிப்பார் அதிலே அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அவர்களுடைய பாவங்களை அவர் மன்னிப்பார் இதுதான் கடவுளின் பார்வையில் மகத்தானது ஒரு பெருவெற்றியாகும் மேலும் நயவஞ்சக ஆண்களையும் பெண்களையும் போலி தெய்வ வழிபாடு செய்கின்ற ஆண்களையும் பெண்களையும் அவர் பழிதீர்ப்பார் ஏனெனில் அவர்கள் கடவுளை பற்றி கெட்ட எண்ணங்களை தாங்கியிருந்தனர் அவர்களுடைய தீமை அவர்களுக்கு எதிராக விளைவுகளையே திருப்பி தரும் ஏனெனில் கடவுள் அவர்கள் மீது கோபம் கொண்டிருக்கின்றார் அவர்களை கண்டனம் செய்கின்றார் மேலும் அவர்களுக்காக எரிகிடங்கினை தயார் செய்துள்ளார் என்ன ஒரு துன்பகரமான விதி வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்து படைகளும் கடவுளுக்கே உரியவை கடவுள் எல்லாம் உள்ளவர் ஞானம் மிகுந்தவர் ஒரு சாட்சியாக ஒரு நற்செய்தி சுமப்பவராக மேலும் ஓர் எச்சரிப்பவராக உம்மை நாம் அனுப்பியுள்ளோம் அதன் மூலம் மக்களாகிய நீங்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதர் மீது நம்பிக்கை கொண்டு மேலும் அவரிடம் பக்தி கொண்டு மேலும் அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து மேலும் பகலும் இரவும் அவரை துதிக்கும் பொருட்டு நிச்சயமாக உம்மிடம் விசுவாசம் கொள்ளுவதாக வாக்குறுதி அளிப்பவர்கள் கடவுளிடமே விசுவாசம் கொள்ளுவதாக வாக்குறுதி அளிக்கின்றனர் கடவுள் அவர்களுடைய வாக்குறுதியை அங்கீகரிக்கின்றார் அவர்களுடைய கரங்களுக்கு மேலே அவர் தன் கரத்தை வைக்கின்றார் இத்தகையதொரு வாக்குறுதியை மீறுபவர்கள் தங்களுக்கே கேடாகத்தான் நம் மீறுதலை புரிகின்றனர் கடவுளுடனான தங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுபவர்களை பொறுத்தவரை மகத்தானதொரு பிரதிபலனை அவர்களுக்கு அவர் வழங்குவார் பின்தங்கியவர்களாக உட்கார்ந்து கொண்ட அரேபியர்கள் கூறுவார்கள் எங்களுடைய பணம் மற்றும் குடும்பங்களில் மூழ்கியவர்களாக நாங்கள் இருந்துவிட்டோம் எனவே எங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பீராக அவர்களுடைய இதயங்களில் இல்லாததை தங்களுடைய நாவுகளால் அவர்கள் உதிர்க்கின்றனர் கூறுவீராக அவர் உங்களுக்கு ஏதேனும் துன்பத்தை நாடியிருந்தால் கடவுளிடமிருந்து உங்களை காக்க எவரால் இயலும் அல்லது அவர் உங்களுக்கு ஏதேனும் ஆசீர்வாதத்தை நாடியிருந்தால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றை பற்றியும் கடவுள் முற்றிலும் நன்கறிந்தவராக இருக்கின்றார் தூதரும் நம்பிக்கையாளர்களும் தோற்கடிக்கப்பட்டு விடுவார்கள் மேலும் ஒருபோதும் அவர்களுடைய குடும்பத்தாரிடம் திரும்பி வரமாட்டார்கள் என்று நீங்கள் இரகசியமாக எண்ணிக்கொண்டீர்கள் மேலும் இது உங்களுடைய இதயங்களில் உறுதியாக நிலை பெற்றிருந்தது நீங்கள் கெட்ட எண்ணங்களை தாங்கியிருந்தீர்கள் மேலும் தீய மக்களாக மாறிவிட்டீர்கள் எவரொருவர் கடவுள் மற்றும் அவருடைய தூதர் மீது நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றாரோ நம்ப மறுப்பவர்களுக்கு ஒரு நரக நெருப்பை நாம் தயார் செய்துள்ளோம் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் கடவுளுக்குரியது தான் நாடுகின்ற எவரையும் அவர் மன்னிக்கின்றார் மேலும் தான் நாடுகின்ற எவரையும் அவர் தண்டிக்கின்றார் கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர் போரில் சூறையாடப்பட்ட பொருட்களை சேகரிப்பதை நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் பொழுது பின்தங்கியவர்களாக உட்கார்ந்து கொண்டவர்கள் கூறுவார்கள் இதில் பங்கு பெறுவதற்காக எங்களை பின்தொடர உங்களுடன் அனுமதியுங்கள் இவ்விதமாக அவர்கள் கடவுளின் வார்த்தைகளை மாற்றிவிட விரும்புகின்றனர் கூறுவீராக நீங்கள் எங்களை பின்தொடர மாட்டீர்கள் இதுதான் கடவுளின் தீர்மானமாகும் அவர்கள் அப்போது கூறுவார்கள் பின்தங்கிவிட்டதால் நீங்கள் எங்கள் மீது பொறாமையை கொண்டிருக்கின்றீர்கள் போலும் உண்மையில் அவர்கள் அரிதாகவே இதனையும் புரிந்து கொள்ளுகின்றனர் பின்தங்கியவர்களாக அமர்ந்து கொண்ட அரேபியர்களிடம் கூறுவீராக வலிமை நிறைந்த மக்களை சந்திப்பதற்காகவும் மேலும் அவர்கள் சண்டையிடாவிட்டால் அவர்களுடன் சண்டையிடுவதற்காகவும் அவர்கள் சரணடையாவிட்டால் அவர்களுடன் சண்டையிடுவதற்காகவும் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் நீங்கள் கீழ்விடிந்தால் தாராளமானதொரு பிரதிபலனை கொண்டு கடவுள் உங்களுக்கு வெகுமதி அளிப்பார் ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் செய்ததைப் போல
நீங்கள் மீண்டும் திரும்பிச் சென்று விட்டால் வழி நிறைந்ததொரு தண்டனையைக் கொண்டு உங்களை அவர் பழிவாங்குவார். பார்வையற்றோர் குற்றம் சாட்டப்படுவதற்கில்லை, முடவர்களும் குற்றம் சாட்டப்படுவதற்கில்லை, மேலும் நோயாளிகளும் குற்றம் சாட்டப்படுவதற்கில்லை. எவர்கள் கடவுள் மற்றும் அவருடைய தூதருக்கு கீழ்படுகின்றனரோ அவர்களை ஆறுகள் பாயும் தோட்டங்களுக்குள் நுழைய அவர் அனுமதிக்கின்றார். திரும்பிச் சென்று விடுபவர்களை பொறுத்தவரை வழி நிறைந்ததொரு தண்டனையை கொண்டு அவர்களை அவர் பழிவாங்குவார். உம்மிடம் விசுவாசம் கொள்ளுவதாக மரத்தடியில் வாக்குறுதி அளித்த நம்பிக்கையாளர்களிடம் கடவுள் திருப்தி அடைந்தார். அவர்களுடைய இதயங்களில் இருந்தவற்றை அவர் அறிந்திருந்தார். மேலும் அதன் விளைவாக மன திருப்தியை கொண்டு அவர்களை அவர் ஆசீர்வதித்தார். மேலும் உடனடியானதொரு வெற்றியை கொண்டு அவர்களுக்கு அவர் வெகுமதி அளித்தார். கூடுதலாக ஏராளமான சூறை பொருட்களை அவர்கள் அடைந்திருந்தனர். கடவுள் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். ஏராளமான சூறை பொருட்களை நீங்கள் அடைவீர்கள் என்று கடவுள் உங்களுக்கு வாக்களித்துள்ளார். இவ்விதமாக அவர் சில பலன்களை இந்த வாழ்விலேயே உங்களுக்கு முற்படுத்தினார். மேலும் உங்களுக்கு எதிராக மக்களின் அத்துமீறுகின்ற கரங்களை அவர் தடுத்து நிறுத்தினார். மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு இதனை ஓர் அத்தாட்சியாக ஆக்கினார். இவ்விதமாக அவர் உங்களை நேரானதொரு பாதையில் வழி நடத்துகின்றார். நீங்கள் தோற்கடிக்க சாத்தியமில்லாத கூட்டத்தை பொறுத்தவரை கடவுள் அவர்களை கவனித்துக் கொண்டார். கடவுள் சர்வ சக்தியுடையவர். நம்ப மறுப்பவர்கள் எப்பொழுதேனும் உங்களிடம் சண்டையிட்டால் அவர்கள் புறங்காட்டி திரும்பி ஓடிவிடுவார்கள். அவர்களுக்கு எந்த இரட்சகரோ எஜமானரோ இல்லை, அவர்களுக்கு உதவியாளரும் இல்லை. வரலாறு முழுவதும் கடவுளின் வழிமுறை இத்தகையதேயாகும். மேலும் கடவுளின் வழிமுறை மாற்ற முடியாதது என்பதை நீர் காண்பீர். அவர்தான் உங்களுக்கு எதிரான அவர்களுடைய அத்துமீறுகின்ற கரங்களை தடுத்து நிறுத்தினார். மேலும் அவர்கள் மீது உங்களுக்கு அவர் வெற்றியை வழங்கினார். பின்னர் மக்கா பள்ளத்தாக்கில் அவர்களுக்கு எதிரான உங்களுடைய அத்துமீறல் கரங்களை தடுத்து நிறுத்தினார். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் பார்ப்பவராக இருக்கின்றார். அவர்கள்தான் நம்ப மறுத்து புனித பள்ளியை விட்டு உங்களை தடுத்தவர்கள். மேலும் உங்களுடைய அர்ப்பணங்கள் அவற்றுக்குரிய சேருமிடத்தை அடைவதையும் கூட தடை செய்தவர்கள். அங்கே எதிரிகளின் பாசறைக்குள் நீங்கள் அறிந்திராதவர்களான நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் இருந்தனர். மேலும் நீங்கள் அறியாத நிலையில் அவர்களுக்கு தீங்கிழைக்க இருந்தீர்கள். கடவுள் இவ்விதமாக தான் நாடுகின்ற எவரையும் தன்னுடைய கருணைக்குள் நுழைய அனுமதிக்கின்றார். அவர்கள் பிடிவாதம் செய்தால் அவர்களுக்கிடையில் உள்ள நம்ப மறுப்பவர்களை வழி நிறைந்ததொரு தண்டனையை கொண்டு அவர் பழிவாங்குவார். நம்ப மறுப்பவர்கள் கோபம் கொண்டவர்களாகி அவர்களுடைய இதயங்கள் அறியாமை நாட்களின் பெருமையால் நிறைந்திருந்த அதே சமயம் கடவுள் தன்னுடைய தூதரையும் நம்பிக்கையாளர்களையும் சாந்தி நிறைந்த மனதிருப்தியை கொண்டு ஆசீர்வதித்தார். மேலும் நன்னறியின் வார்த்தையை ஆதரிப்பதின்பால் அவர்களை செலுத்தினார். இதற்குத்தான் அவர்கள் நன்கு தகுதி பெற்றிருந்தனர். கடவுள் அனைத்து பொருட்களையும் நன்கறிந்தவராக இருக்கின்றார். கடவுள் தன்னுடைய தூதர் கண்ட சத்தியம் நிறைந்த தொலைநோக்கினை நிறைவேற்றிவிட்டார். கடவுளின் நாட்டப்படி பூரண பாதுகாப்புடன் நீங்கள் புனித பள்ளியில் நுழைவீர்கள். மேலும் புனித யாத்திரையின் சடங்குகளை நீங்கள் நிறைவு செய்தவாறு அங்கே உங்கள் முடிகளை சிரைத்துக் கொள்வீர்கள் அல்லது அதனை குறைத்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு எவ்வித அச்சமும் இருக்காது. நீங்கள் அறியாதவற்றை அவர் அறிந்திருந்ததால் இத்துடன் உடனடியான ஒரு வெற்றியை அவர் இணைத்துள்ளார். அவர்தான் வழிகாட்டலையும் சத்திய மார்க்கத்தையும் கொண்டு தன்னுடைய தூதரை அனுப்பினார். மற்ற அனைத்து மார்க்கங்களையும் அது மிகைக்குமாறு செய்வதற்காக ஒரு சாட்சியாக கடவுள் போதுமானவர். முஹம்மது கடவுளின் தூதர் மற்றும் அவருடன் இருப்பவர்கள் நம்ப மறுப்பவர்களிடம் கடினமாகவும் கண்டிப்பாகவும் ஆனால் தங்களுக்கிடையில் கனிவுடனும் இரக்கத்துடனும் இருக்கின்றனர். அவர்கள் கடவுளின் ஆசிகளையும் ஊப்பையும் தேடிய வண்ணம் குனிந்தவர்களாகவும் சிரம்பணிந்தவர்களாகவும் அவர்களை நீர் காணுகின்றீர். சிரம்பணிதலின் காரணத்தால் அவர்களுடைய அடையாளங்கள் அவர்களுடைய முகங்களில் உள்ளன. இது தௌராத்தில் உள்ளதை போன்ற அதே உதாரணமாகும். இஞ்சியலில் அவர்களுடைய உதாரணமானது உயரமாகவும் பலமாகவும் வளர்ந்து விவசாயிகளை மகிழ்வடைய செய்கின்ற தாவரங்களைப் போன்றதாகும். இவ்விதமாக அவர் நம்ப மறுப்பவர்களுக்கு கோபமூட்டுகின்றார். அவர்களுக்கிடையில் நம்பிக்கை கொண்டு நன்னறியானதொரு வாழ்வு நடத்துபவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தானதொரு பிரதிபலனையும் கடவுள் வாக்களிக்கின்றார்.